हलो फ्रेंड्स वेलकम बैक टू चैनल अनुस कलनरी இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா எண்ணெய் அதிகம் குடிக்காம மொறுமொறுனு ஒரு முறுக்கு எப்படி ரெடி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம் முறுக்கு பிழியும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கை வலிக்கவே வலிக்காது ரொம்ப ஈஸியா பிழியற மாதிரி தான் இருக்கும் இதுக்கு முன்னாடி இட்லி அரிசி வச்சு எப்படி முறுக்கு ரெடி பண்றது அப்படினு ஒரு வீடியோ ஷேர் பண்ணிருந்தேன் அந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றவங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதுவரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு முறுக்கு வந்து நாங்க ட்ரை பண்ணி இவ்ளோ கரெக்ட்டா வந்ததே இல்ல அப்படினு வந்து சொல்லிருந்தாங்க கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை இத ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கங்க நீங்க வீட்ல எந்த கிளாஸ்ல இல்ல எந்த கப்ல வேணாலும் அளந்துக்கலாம் அதே கப்ல மத்த பொருளும் அளந்துக்கங்க அடுத்து ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கங்க கடைகள்ல வாங்குற அரிசி மாவு கூட நீங்க சேர்த்துக்கலாம் எந்த அளவுக்கு நீங்க கடலை மாவு எடுக்கறீங்களோ அதே அளவுக்கு நீங்க அரிசி மாவு எடுக்கணும் அடுத்து இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் வந்து சேர்த்துக்கங்க ஓமம் நல்லா கையில தேய்ச்சு போடிங்க அப்படினா இன்னும் நல்ல வாசனையா இருக்கும் அடுத்து ஒரு கால் டீஸ்பூனோட கொஞ்சம் அதிகமா வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சம் தூக்கலா இருந்தது அப்படினா நல்ல வாசனையா நல்லா இருக்கும் இப்போ இந்த மாவு நல்லா எல்லாமே ஒன்னு சேர்ந்து வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கங்க ஒரு சிலருக்கு ஓமம் வந்து பிடிக்காம இருக்கலாம் ஓமம் பிடிக்காதவங்க நீங்க வந்து அதுக்கு பதிலா ஜீரகம் வந்து சேர்த்துக்கலாம் அடுத்து இந்த குழி கரண்டில ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் வந்து நல்லா சூடு பண்ணி இதல சேர்த்துக்கலாம் எண்ணெய்க்கு பதிலா நீங்க வீட்ல வந்து வெண்ணெய் இருந்தது அப்படினா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் வந்து நல்லா உருக்கி சேர்த்தீங்க அப்படினா இந்த முறுக்குக்கு எண்ணெயை விட வெண்ணெய் காச்சி ஊத்தி நம்ம செய்யற முறுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் எண்ணெய் நல்லா சூடா ஊத்தி இருக்கோம் அப்படிங்கறனால ஃபர்ஸ்ட் வந்து கையில வந்து கலந்து விட முடியாது இந்த மாதிரி ஸ்பூன்ல நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கு அப்புறமா கையிலே வந்து நல்ல மாவு வந்து பிசைஞ்சு விடுங்க அந்த எண்ணெய் வந்து நல்ல மாவுல எல்லா பக்கமே வந்து கலந்து வரணும் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா மாவுல தண்ணி சேர்த்து மாவை வந்து நல்ல ஓரளவுக்கு கெட்டியா வந்து பிசைஞ்சுக்கங்க ரொம்பவும் தண்ணி சேர்த்திட கூடாது இது வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் வந்து கெட்டியா இருந்தது அப்படினாதான் முறுக்கு வந்து நமக்கு கரெக்ட்டா வரும் இப்போ நம்ம ரெடி பண்ண மாவு இந்த பதத்துல இருக்கணும் ரொம்பவும் மாவு வந்து டைட்டா இருக்க கூடாது ரொம்பவும் லூசா இருக்க கூடாது ஒரு பாதி அளவுக்கு கெட்டியா இருந்தது அப்படினா கரெக்ட்டா இருக்கும் மாவு வந்து இப்படி விரிச்சு பாத்தீங்க அப்படினா மாவு அப்படியே லேயர் லேயரா வந்து பெரியது பாருங்க இந்த மாதிரி இருந்தது அப்படினா ரொம்ப கரெக்ட்டா இருக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ண மாவுல ஒரு பாதி அளவுக்கு எடுத்துக்கலாம் மீதி மாவு வந்து அப்படியே வந்து ஓபனா வைக்காம ஒரு ஈர துணி போட்டு மூடி வைங்க அப்பதான் வந்து முறுக்கு மாவு காஞ்சி போகாம இருக்கும் நான் இன்னைக்கு வந்து முறுக்கு குழாயில மூணு கண்ணு இருக்குறத அந்த அச்சு வந்து எடுத்துர்க்கேன் இதுவே நீங்க ஒரு கண்ணை வந்து ஸ்டார் அச்சு இருக்கும்ல அதுல கூட வந்து பிழிஞ்சு விடலாம் நான் எடுத்துர்க்க மாவு கொஞ்சம்தான் அப்படிங்கறனால மீதி மாவு வந்து லைட்டா எண்ணெய் தடவி மட்டும் அப்படியே வைக்கிறேன் இந்த மாதிரி கரண்டில லைட்டா எண்ணெய் தடவி விட்டுட்டு மெதுவா வந்து பிழிஞ்சு விடுங்க ரொம்ப டைட்டால மாவு இருக்காது லைட்டா அழுத்தும்போது நமக்கு அழகா ஈஸியா வந்து பிழிஞ்சு விட முடியும் சுத்தி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த ஓரங்கள்ல லைட்டா அந்த மாதிரி ஒன்னு சேர்த்து லைட்டா தான் அழுத்தி விட்டுடுங்க அப்ப நமக்கு பிழிஞ்சு வராது எண்ணெய் வந்து நல்லா சூடா இருக்கணும் கொஞ்சமா வந்து மாவை கிள்ளி போட்டு பாருங்க போட்டதும் மேலே எலும்பு வந்தது அப்படினா எண்ணெய் வந்து கரெக்ட்டா சூடு இருக்குன்னு அர்த்தம் இப்போ நம்ம பிழிஞ்சு வச்சிருக்க முறுக்கு எல்லாமே ஒண்ணொண்ணா போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றவங்க கொஞ்சம் அகலமான வடைச்சட்டி வெச்சிட்டீங்க அப்படினா உங்களுக்கு முறுக்கு போட்டு எடுக்க ஈஸியா இருக்கும் இந்த முறுக்குக்கு எண்ணெய் ரொம்ப ஹீட்டா இருந்துட்டே இருக்கணும் அப்படினா இல்ல கொஞ்ச நேரம் வந்து சூடா இருக்கும்போது எண்ணெயில போட்டதும் கொஞ்சம் அடுப்பு வந்து ஹீட்ட வந்து குறைச்சுக்கங்க ஏனா கடலை மாவு அப்படிங்கறனால மேலே வந்து பாத்தீங்கன்னா டக்குனு வந்து கலர் மாறிடும் உள்ள வந்து மாவு வேகாத மாதிரி முறுக்கு நமத்து போன மாதிரி ஆயிடும் அதனால அடுப்போட அந்த வேகம் வந்து பாத்தீங்கன்னா மீடியம் டு ஹை ஃப்ளேம்ல மாத்தி மாத்தி நம்ம வச்சு சுடுற மாதிரி இருக்கும் முறுக்கு மாவு அரிசி ஊற வச்சு ஆட்டி நம்ம சுடணும் அப்படின்னா ரொம்ப லேட் ஆகும் டக்குன்னு வந்து சிம்பிளா செய்யணும்னு நினைக்கும் போது இதை வந்து செஞ்சு சாப்பிடலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் முறுக்கு வந்து உங்களுக்கு பிழியறதுக்கு வரல அப்படின்னா நீங்க டைரக்டாவே அந்த சிங்கிள் அச்சை வந்து போட்டு எண்ணெயில அப்படியே சும்மாவே வந்து சுத்தி விடலாம் பாதி பாதியா உடஞ்சது அப்படின்னா கூட நம்ம வந்து பட்டர் முறுக்கு மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அவ்வளவுதான் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள டக்குன்னு வந்து இந்த முறுக்கை ரெடி பண்ணிடலாம் எவ்வளவு மொறுமொறுப்பா இருக்கு பாருங்க அதிகம் இந்த முறுக்கு எண்ணெயை வந்து குடிக்காது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் காரம் எதுவுமே சேர்த்ததுனால வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா மறக்காமல் உங்கள் கமெண்ட்டை என்கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் நம்ம சேனலில் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க மறுபடியும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்